திரு ரவீந்திரன் துரைசாமியின் பார்வையில் நாடாளுமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கும் எடப்பாடி தினகரன்ல எடப்பாடி கிட்ட ஒரு டிமாண்ட் இருக்குது பாமக பாராளுமன்ற இடத்துல தனிச்சு நின்னாங்கன்னா அவங்களுக்கு தான் வரும் விஜயகாந்தோட தரப்பு வந்து யதார்த்த இருந்து அவங்க வெகு தூரத்தில் தான் இருக்கிறாரு எட்டாம் தேதி பட்ஜெட்டை வந்து டாக்டர் ராமதாஸ் எப்படி வீ பண்ண போறாரு முந்தைய பட்ஜெட்டை ராமதாஸ் எப்படி மியூ பண்ணார் இப்போ உள்ள பட்ஜெட் எப்படி வியூ பண்ணுறாங்கனால அவரோட பார்வையும் போக்கும் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலான்னு சொல்லி இருந்தாங்க ஜனவரியில் திறந்து வச்ச கதவு இன்னமும் யாருமே உள்ள நுழையலையா சார் என்ன காரணம் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியலில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மிடையே இருக்கிறார் அரசியல் சார்ந்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரை வணக்கம் சார் கூட்டணி கணக்குகள் என்ன சார் நடந்துட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் கட்சிகளில் திமுக மதிமுக விசிகா சிபிஎம் சிபிஐ இந்த மாதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஏறக்குறைய உறுதியான மாதிரி தான் தோற்றம் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் இந்த பக்கம் மறுபுறம் பார்த்திங்கன்னா அதிமுக இன்றைக்கு இன்றைக்கு காலை கூட வந்து ஒருங்கிணைப்பாளர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு பரம ரகசியம் பேசிகிட்டு இருக்கோம் சொல்லுவோம் சீக்கிரம் சொல்லுவோன்றார் அதே மாதிரி தினகரன் சொல்கிறாரு ஒரு அஞ்சு கட்சி எங்களோட பேசிட்டு தான் இருக்குதுன்றாரு பாமக என்ன நிலைப்பாடுன்னு தெரியல விஜயகாந்த் என்ன நிலைப்பாடுன்னு தெரியல கமலஹாசன் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார்னு தெரியல திரு ரவீந்திரன் துரைசாமியின் பார்வையில் நாடாளுமன்ற தேர்தலின் கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கும் திமுக கூட்டணி வந்து கிறிஸ்டல் கிளியரா ஸ்டாலினோட திறமையில் ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி இந்த ரெண்டு ஆங்கிள் தான் அவங்களுக்கு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பை மையமாக வைத்து எடப்பாடி எதிர்ப்பு இந்த மையமாக வைத்து இதில் வந்து ஸ்டாலின் காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது இதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஜாதி ரீதியாக எதிர்ப்புங்கிற ஒரு இதை சிலர் வந்து ஜாதி உணர்வில் சொன்னாலும் கூட அந்த எதிர்ப்பு ஓட்டிங் பேட்டர்னில் கிடையாது ஓட்டிங் பேட்டரில் வெள்ளாட கொண்டு எம்பியா வன்னிய கவுண்டர் எம்பியா ரெட்டியார் எம்பியா நாயுடு எம்பியான்னு இந்த இடைநிலை போட்டி இருக்கே தவிர இந்த எதிர்ப்புங்கிறது ஒரு தொகுதியில் வேணா இருக்குமே அது மற்றபடி அது ஒரு சத்து இல்லாத சாரம் இல்லாத சமூக ரீதியாக பேசப்பட்டு ஓட்டிங் பேட்டர்னில் இல்லாத எதிர்ப்புங்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட்டணியில் அசாண்டேட் தெளிவாக இருக்கிறாங்க இதை தாண்டி அவங்களுக்கு தெற்கிலும் மேற்கிலும் கொஞ்சம் வீக்குங்கிறதுனால பரமக்குடி கமலஹாசனையும் தெற்கு செல்வாக்குள்ள தினகரனுக்கும் ஸ்டாலினும் காங்கிரஸும் பேசி ஒரு அழைப்பை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அது அப்படியே பெண்டிங்கில் இருக்குது தினகரன் வந்தால் சேர்த்துக்கூடுவோங்கிறதையும் அமமுக எஸ் அமமுக வந்தால் சேர்த்துக்கிடுவோங்கிறதையும் கமலாசன் வந்தால் சேர்த்துக்கொடுவோங்கிறதையும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டாலினுக்கு எதிராட்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆட்டு ஸ்டாலின் ப்ரொஜெக்ட் ஆகுதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் தமிழகத்தில் ஒரு தலைவராக கூடாதுன்னு நாம அந்த இடத்துக்கு வரணும்னு நினச்சக்கூடிய அன்புமணிக்கும் விஜயகாந்துக்கும் உங்களை அழைப்பது எங்கள் சுயமரியாதைக்கு இழுக்குன்னு வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் தினகரனுக்கும் கமலஹாசனுக்கும் ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க அது இந்த தினகரன் கமல்ஹாசனுக்கும் அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது நாளைக்கு மற்ற அணி எப்படி அமையுதோ அதை பொறுத்து வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஃபார் தினகரன் அன்று கமல்ஹாசன் வந்து திமுக ப்ளஸ் காங்கிரஸுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும் இது வந்து ஆ ராசா கொடுத்த பேட்டி ஸ்டாலின் சொல்லி கொடுத்த பேட்டி அது இதுவரை ஸ்டாலின் அதை மறுக்கவும் இல்லை ஸ்டாலின் மறுக்காத வர ராசாவின் பேட்டி ஸ்டாலின் கருத்தாக தான் நாம் எடுக்கணும் அந்த அடிப்படையில் தான் திமுகவின் ஸ்ட்ராட்டஜியாக நான் கருதுறேன் இது வந்து வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபிட்டின் ராகுல் காந்தி அந்த ஸ்டாலின் அவங்க ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது தெளிவாக ஒரு கோஹரண்டான ஒரு பார்வையோட அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதில் வந்து ஒரு சில முரண்பாடுகள் இருக்கலாம் அந்த இடஒதுக்கீட்டில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் மாறுபாடுகள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது இருக்கு பல கட்சிகள் சேரும்போது கொள்கை முரண்பாடு சின்ன சின்ன இது இருக்கத்தான் செய்யும் மற்றபடி அவங்க கிறிஸ்டல் கிளியராக ஒரு தெளிவான பார்வையோட ஒரு அணி அமைச்சிட்டுங்கிறது தான் உண்மை அதிமுக அதிமுக அணி வந்து அவங்க தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட்டணி பற்றி முடிவு பண்ணுங்கிற கருத்தை தான் எடப்பாடினு சொல்கிறாரு பன்னீர்செல்வம்னு சொல்கிறார் ரெண்டு வருமே இரட்டை தலைமை ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயலலிதா மாதிரி ஒற்றை தலைமை இல்லை காலத்தின் சூழ்நிலை வந்து தலைமையாக தான் இருக்கும் எடப்பாடி பன்னீருக்கோ பன்னீர் எடப்பாடிக்கோ வந்து ரெட்டையில் கையெழுத்து போடக்கூடிய உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க இதை நான் தெள்ள தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அரசியல்ங்கிறது ஒவ்வொரு நபரும் அரசியலில் வந்தவங்க தங்களோட அதிகாரத்தை மேம்படுத்த தான் பார்ப்பாங்க தவிர யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க யாரும் ஜானகி இல்லைங்கிறது வந்து தெள்ள தெளிவான உண்மை ஆக இவங்க ரெண்டு ஒன்றும் சேர்ந்து தான் கலெக்டிவ் டிஷன் எடுத்தாகணும் இவங்களுக்குள்ளே வந்து சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் மொத்தத்தில் மொத்த கருத்தாக ஒற்றுமையாக நின்று ஒரு கான்சன்சன் கான்சன்சஸ் அடிப்படையில் பொது கருத்தின் அடிப்படையில் இவங்க முடிவெடுப்ப வேண்டிய நிலை மேலே இவங்க இருக்கிறாங்க இதில் வந்து எடப்பாடி ஹி ஸ்பீக்ஸ் லிஸ்டில் டேசிட்டன் பேர்சன் அதிகம் பேசாத ஒரு கூட்டணி சம்மந்தமாக அவர் சொன்னது வந்து யார் கூட கூட்டணியும் வரலாங்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனையும் ஓப்பனில் தான் வச்சுருக்கிறாரு எந்த ஆப்ஷனையும் அவர் க்ளோஸ் பண்ணலை இப்போ வந்து அவர் எதை பண்ணுறாருனா அண்ணா திமுக தலைமையில் கூட்டணிங்கிற அந்த ஆப்ஷனை மட்டும் அவர் தெளிவாக இது பண்ணுறாரு எடப்பாடியும் அந்த இதே கருத்தை தான் வந்து பன்னீர்செல்வமும் அதை தான் ஒத்துக்கிறாங்க எல்லாருமே வந்து அண்ணா திமுகவில் அவங்க தலைமையில் கூட்டணிங்கிற அந்த கருத்தில் வந்து அவங்க தெளிவான தான் இருக்கிறாப்பில் இன்றைய சூழ்நிலையில் வந்து அந்த கூட்டணிக்கு யாரெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா டாக்டர் ராமதாஸ் தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து மாறி அதுக்கு காரணம் திமுக ராமதாஸுக்கு இடையில் வந்து ஒரு நல்லுறவு இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்து பதினாறில் உள்ள அந்த ஸ்டாலின் எதிர்ப்பு உணர்வு தான் இருக்குது மிக கணிசமாக வாக்கெடுத்தாலும் அது ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற உணர்வில் எடுத்த வாக்காக தான் திமுக பார்க்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சூப்பர் ஃபுளுவஸு கொடுக்குற சீட்டுக்கு நம்ம என்ன நாற்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயித்தா என்ன இவங்களை சேர்த்துட்டு ஐம்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு எடுத்தால் ஜெயித்தா என்ன நாற்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாலே ஜெயிக்க முடியும் வெளியே வந்து ஜெயலலிதா நமக்கு ஒற்றை தலைமையாக நாற்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்த ஜெயலலிதா இதில் இல்லாத போது இந்த கூட்டணியே போதும் வட வட மாவட்டத்தை பொறுத்தவரை என்ன திமுக நினைக்குது தெக்க மேக்க தான் அவங்க கொங்கு ஈஸ்வரனை மேக்க திமுக சேர்க்க மேல் பண்ணலாம் ஏன்னா கொங்குல வந்து திமுக மூணாவது இடம் பல தொகுதிகள் போச்சு கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி எல்லாம் போனால கொங்கு ஈஸ்வரன் அன்னைக்கு வந்து பெரிய ஒரு மாநாடு போட்டிருக்காரு இத்தனை எடப்பாடி சீஃப் இருக்கும் இருக்கும்போது கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட் அதாரிட்டி பிளாங்குறதுல அவங்க கட்சிக்கு ஏற்கனவே ஆறு லட்சம் எடுத்தவங்க அது குறைஞ்சிருக்கலாம் என்றால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்திருக்குது நம்ம அந்த அலையன்ஸ் இதில் அந்த ஒரு கட்சியும் இருக்குது அதுக்கும் வந்து திமுக காங்கிரஸ் அணியில் அதுக்கும் ஒரு வாய்ப்பு வரலாம் ஏன்னால் திமுக காங்கிரஸ் அணி வீக்காக இருக்கிறதே வந்து கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி சேலம் இந்த அஞ்சு தொகுதியில் தான் தருமபுரி இந்த அஞ்சாறு தொகுதியில் தான் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் தான் வீக்காக இருக்காங்க அப்போ கொங்கு மண்டலத்தில் அவர் செல்வாக்கு இருக்கக்கூடிய அவருக்கு வந்து ஒரு தொகுதி கொடுக்குறதில் அவங்களுக்கு ஒன்றும் சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் திமுக அணியில் அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு போக போக தான் அது தெரியும் பாமக பொறுத்தவரையில் அவங்க வந்து வட மாவட்டங்களில் செல்வாக்கான கட்சிங்கிற அந்த கட்சிக்கு வந்து திமுக கிட்ட சூப்பர் ப்ளோஸாக இருக்கனால டிமாண்ட் இல்லைனாலும் அவங்க ஒரு சக்திங்கிறதுனால எடப்பாடி வெர்சஸ் தினகரனில் எடப்பாடி கிட்ட ஒரு டிமாண்டு இருக்குது அதை வெளிப்படையாக எடப்பாடி காட்டலனாலும் கூட பாமக வந்து எடப்பாடியை கடுமையாக விமர்சித்த அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாதிரி கொஞ்சம் மைல்டாக பண்ணுறாங்க தேதி பட்ஜெட்டில் பா பாமக என்ன சொல்கிறாங்கிறதந்து தெரிஞ்சு போகும் முத்துனா சந்தைக்கு வந்து வந்து ஒன்று டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு பட்ஜெட்டை பற்றியான பார்வையிலேயே சொல்லிடுவீங்களா யாரக்குறையா அது உறுதியாக என்னன்று நிச்சயமாக ஒவ்வொரு பட்ஜெட்டையும் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு பட்ஜெட்டை பாராட்டுது கவர்னர் உடனே பாராட்டுதுன்னா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுதுன்னு தான் அர்த்தம் ஓ நிச்சயமாக நீங்கள் வந்து சிம்பிள் ஒரு சுப்ரீம் கோர்ட்டே டிஸ்மிஸ் பண்ண ஒரு கேஸில் எல்லா கட்சிகளும் வந்து எடப்பாடி ராஜினாமா பண்ணணும் முதலமைச்சர் பதவின்னு சொன்னாங்க திருமாவளவன் கூட ஸ்டாலினுக்கு நெருக்கமாக அதை சொன்னார் டாக்டர் ராம்தாஸ் அதை சொல்லலை சொல்லலைன்னா அவர் வந்து எடப்பாடி ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம் இதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் மற்றபடி சந்தித்தாங்க பேசிக்கிட்டாங்க முடிஞ்சிட்டாங்கங்களா வதந்திகள் நாம் வெளி வெளி உலகத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் பார்க்க முடியும் அப்போ நமக்கு வந்து டெஸ்ட் டெஸ்டார்ட்டு இப்போ என்ன பார்க்குறோம்னா எட்டாம்தேதி பட்ஜெட்டை வந்து டாக்டர் ராமதாஸ் எப்படி வியூ பண்ண போகிறாரு முந்தைய பட்ஜெட்டை ராமதாஸ் எப்படி வியூ பண்ணார் இப்போ உள்ள பட்ஜெட்டை எப்படி வியூ பண்ணுறாங்கனால அவரோட பார்வையும் போக்கும் எங்கே இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பாமக வந்து மூணாவது பெரிய கட்சி நான் அப்படி தான் மதிக்கிறேன் சிலர் வந்து காங்கிரஸ் எட்டு சதவீதம் எடுத்திருக்கு எட்டு எம்எல்ஏ இருக்குது நீ எப்படி பாமக மூணாவது கட்சி சொல்கிறாங்களா எனக்கு எதிர்வனையாட்டுறாங்க ஆனால் நான் என்ன பார்வையில் பாமக மூணாவது பெரிய கட்சின்னு சொல்கிறேன்னா காங்கிரஸுக்கு வந்து நாலு பாயிண்ட் மூணு சதவீதம் தான் அங்கே எடுத்தாப்பில் ஜி கே வாசன் பிறகு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போயிருக்காப்புல வாசன்ட்டு கூட வந்து கண்டஸ்ட் பண்ண சில கேண்டிடேட்ஸ் வெளியே வெளியே இருக்காங்க அதுக்கு பிறகு கூட்டணியில் தான் காங்கிரஸ் வந்து இவ்வளவு எடுத்திருக்குது அந்த சூழ்நிலையில் தான் நான் மூணாவது பெரிய கட்சிங்கிறத பாமகவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறேன் ரேஷனல் ரேஷனலோட தான் பண்ணுறேன் அது வந்து திருநாகரசு போன்றவங்க கூட எப்படி நம்ம சொல்லலாங்கிற ஒரு கருத்தை கேட்டாங்க நான் வந்து இது தான் இந்த அடிப்படையில் தான் பண்ணுறேன் அதே டைமில் காங்கிரஸுக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டு இல்லை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கன்சல்டேஷனுக்கு ஒரு மைய புள்ளியாக இருக்குதுனால ஸ்டாலின் போன்றவங்க வந்து ராகுல் பிரைம் சிஷ் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாராளுமன்ற தேர்தல் அதையும் நம்ம காங்கிரஸை பொறுத்தவரை மறுத்தும் பேச பேச முடியாது ஆக மூன்றாவது பெரிய கட்சியான பாமகவுக்கு தினகரன் வர்சஸ் எடப்பாடியில் ஒரு ரோல் வருது அந்த ரோலில் வந்து எடப்பாடி வந்து பாமகோட கூட்டணி அமைத்து கொண்டால் ஒரு இருபது தொகுதிகளில் வந்து எடுத்த எடுப்பிலே வந்து ஸ்டாலின் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் அணிக்கு எடப்பாடி பாமக அணி தான் போட்டிங்கிறத ந நிரூபிச்சிடலாம் அப்போ இதுக்கு வந்து எடப்பாடிக்கு ஹெல்ப் பண்ணுது அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிற லெவலில் தான் அவங்க பண்ணுவாங்க ஆனால் உள்ள எதிரி ஒருத்தர் இருக்கிறனால உள்ள வந்து போட்டியாளர் இல்லைன்னு அவரை களத்தில் இஷ்யூவில் இல்லைன்னு அவரை தள்ளி விடுறதுக்கும் பாமக வந்து ஹெல்ப் பண்ணுது பாமகவுக்கும் என்ன பண்ணி பண்ணுதுன்னா இது தினகரங்கூட கூட்டணி போனால் இளைஞர்கள் படை டிடிவி ப்ளஸ் அன்புமணின்னு யங்ஸ்டர்ஸோட ஒரு இது இருந்தாலும் கூட சோஷியலாக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போகிறதுல வந்து கொங்கு வேளாளர் ஓட்டு தருமபுரி தொகுதியில் ஹெல்ப் பண்ணுங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அது வந்து அதில் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸு அது ஒரு மையப்புள்ளி தான் அரசியலை வந்து முக்கியமாக தீர்மானிக்குங்கிறதுல இதுவும் ஒரு காரணம் இன்றைக்கி எல்லாருமே வந்து எடப்பாடி வந்து அதிகாரம் போனால் போயிடுவார் தினகரன் அதிமுக பிடிச்சிருவார்னு எல்லாருமே சொல்லும்போது களத்தில் நின்று அரசியல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசரான டாக்டர் ராமதாஸ் வந்து எடப்பாடியை நோக்கி தன்னோடய பார்வையை செலுத்துகிறாருன்னா அதிமுக ரெட்டலைக்குங்கிற ஒரு பாமர மக்கள் ஓட்டு இருக்குது வெள்ளாள கவுண்டர் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆனால் அந்த சமுதாயம் வந்து நாம் கூடுதலாக எம்போவர் ஆகியிருக்கோம் அவர் பின்னாடி நிற்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த சமுதாய ஓட்டை தனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவார் தான் வந்து தருமபுரி தொகுதியில் ஈஸியாக வந்து பாமக வெற்றி பெற முடியுங்கிற கணக்கு வந்து டாக்டர் ராம்தாஸ்கிருக்கு அந்த கணக்கும் தவறான கணக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பாமக வந்து ஜெயலலிதா எதிர்ப்பையும் ஸ்டாலின் எதிர்ப்பையும் தான் மையப்படுத்தினாங்க எடப்பாடி புதுசாக வந்திருக்கார் எடப்பாடி எதிர்ப்பை வந்து தேர்தல் களத்துக்குள்ளே கொண்டு வரலை ஆனால் எடப்பாடி எதிர்ப்பை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனதும் பண்ணினாங்களே தவிர ஒரு தேர்தலை எடப்பாடி எதிர்ப்புன்னு சந்திக்க சந்திக்கலை அப்போ சந்திக்கக்கூடிய தேர்தலை வந்து எடப்பாடி ஆதரவுன்னு சந்தித்தா இந்த சிக்கலான சூழ்நிலையில் வந்து எடப்பாடி ஆதரவு வளையம் வந்து பாமகவுக்கு துணை நிற்கலாம் பாமகவுக்கு அந்த தர்மபுரி தொகுதியில் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் ஆக பாமக எடப்பாடி பழனிசாமி கூட்டணிங்கிறது வந்து ரெண்டு ஒரு லாப ரீதியாக ஒரு ஒரு அரசியல் கட்டத்துக்குள்ளே ஒரு அடுத்த கட்ட தனிச்சு விட ரெண்டு வரும் கூட்டணியாக போகிறது ரெண்டவருக்கும் லாபங்கிற கட்டத்தில் தான் ரெண்டவருமே இருக்கிறாங்க பாமக பாராளுமன்ற இடத்துல தனிச்சு நின்னாங்கன்னா அவங்களுக்கு பின்னடைவு தான் வரும் மூணாவது பெரிய கட்சியாக இருந்து என்ன பிரயோஜனம் எடுத்த ஓட்டு சீட்டாக கன்வெர்ட் ஆகாண்டாமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலான்னு சொல்லியிருந்தாங்க ஜனவரியில் திறந்து வச்ச கதவு இன்னும் யாருமே உள்ள நுழையிலையா சார் என்ன காரணம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு இருக்குது காரணம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகள் தான் ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி வச்ச ஜெயலலிதா அப்புறம் பாஜக பக்கம் திரும்பவே இல்லை நட்புறவு மோடி கிட்ட வச்சுருந்தாலும் தவிர கூட்டணி வைக்கலை அப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வருஷம் பாஜக கூட்டணி இல்லாமல் இருக்குது கடைசியாக பாஜகவோட ஸ்ட்ரெங்க் என்னென்னா டூ பாயிண்ட் எட்டு பர்சன்ட் தாங்கிறது பாஜகவுக்கு ஸ்ட்ரெங்க்த்தாக இருந்துகிட்டு இருக்குது மோடி லீடர்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குது மோடி பிரைம் மினிஸ்டர்னால் நிலையான ஆட்சி மோடி பிரைம் மினிஸ்டர் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்டரை வந்து கான்ஃபிடண்ட் ஒன்மென்ட் பண்ணி கொடுத்த ஒரு எஸ்சிஎஸ்டியின் தோழர் பிரைம் மினிஸ்டர்லாம் ஒரு பிக்சர் வரத்தான் செய்யும் அடுத்தபடியாக வந்து ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவருனெலாம் பல பிக்சர்ஸ் வந்து மோடிக்கு சாதமாக கொண்டு வரலாம் ஆனால் இங்கே பிரதானமாக பார்க்குறது பதிமூணு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எதிர்ப்பை தான் தமிழ்நாட்டை அளவில் வந்து பிரதானமாக பார்க்குறாங்க எம்ஜிஆர் கருணாயக காலத்தில் கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் கிறிஸ்தவர்கள் எம்ஜிஆருக்கும் முஸ்லீம்கள் கருணாநிதிக்கும் அதிக அளவில் ஆதரிச்சாங்க இப்போ இவங்க ரெண்டாக ஒன்றா இருந்து மோடி எதிர்ப்பில் இருக்கிறதுனால இவங்களோட கருத்துருவாக்க வலிமைக்கு இணையாட்டு தமிழ்நாட்டில் திராவிட கருத்தியலும் இல்லை தமிழ் கருத்தியலும் அதில் தாக்குப்பிடிக்க முடியல இந்துத்துவ கருத்தியலும் அதுக்குள்ளே ஜாதியாக பிரிஞ்சு நிற்கக்கூடிய இந்துத்துவ கருத்தியலும் அதுக்குள்ளே நிற்கல மத ரீதியாக கிறிஸ்டின் ப்ளஸ் முஸ்லீம் ஆண்டி மோடிங்கிற கருத்தியல் தான் வெரி பவர்ஃபுல்லாக இதில் நிற்கிறது இதுக்கு வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே மிரளுது இதை மீறி நம்ம மோடி கிட்ட எப்படி போகிறதுங்கிற மிரட்சி எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ மோடிக்கு எதிர்ப்பு ஓட்டு தான் மோடிக்கு ஒரு அலையன்ஸு ஆப்ஷனை கொடுக்காமல் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொல்லக்கூடாது ஜனநாயக நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னாலும் மோடிக்கு வந்து இப்போது அலையன்ஸ் ஆப்ஷன் வந்து எல்லா ஸ்டேட்லையும் இதோட ஜாஸ்தி கிடைக்கும் நம்ம மன்னிக்கணும் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டுக்காக பெரிய தொண்டாற்றியவர்கள் ஆண்ட பரம்பரை சுதந்திரத்துக்காக பெரிய ஒரு தியாகம் பண்ணவங்க என்னோட நண்பர்கள் பலரும் இருக்காங்க நான் இது என்னென்ன ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக உள்ள ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேனே தவிர வேறு இதில் வேறு எந்த நோ உள்நோக்கமும் இதில் கிடையாது இதுதான் தமிழ்நாட்டில் மோடிக்கு அலையன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் தேமுதிக என்ன மாதிரி நிலைப்பாடு சார் எடுத்துகிட்டு இருக்கு இப்போ என்ன விஜயகாந்த் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாரு அவங்களுடைய அடுத்த கட்ட பயணம் என்ன மாதிரி இருக்கும் சார் விஜயகாந்துக்கு நிலைப்பாடு வந்து விஜயகாந்த் பத்து பர்சன்ட் வரை போனவர் ரெண்டரை பர்சன்ட்டுக்கு போயிட்டாங்க அவங்க ப்ராக்டிக்கலாக இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக கூட அவங்க அரசியல் கூட்டணி வச்சிருப்பாங்கன்னா தமிழ்நாடு அரசியலே மாறி இருக்கும் தமிழ்நாட்டில் வட மாவட்டத்தில் மட்டும் ராமதாஸுக்கு ஒரு கால காலகட்டத்தில் டாக்டர் ஐயா டாக்டர் ஐயான்னு கருணாநிதி ஜெயலலிதாவும் டாக்டர் ராமதாஸ்கிட்ட போட்டி போட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தின்னு விஜயகாந்தை வந்து கருணாநிதி ஜெயலலிதாவுமே போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பெருமை விஜயகாந்தை கிடச்சிருக்கோம் ஆனால் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தவறான ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரில் ரெண்டு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு போயிட்டார் இப்போ அந்த ஓட்டும் இருக்குமாங்கிறது ஒரு டவுட்டு ஸ்டாலினை அளவில் கருணாநிதி பொருள் ஸ்டாலின் ஒரு தலைவராக வரக்கூடாதுங்கிறதுல தங்களை முன்னிறுத்தி தாங்கள் தலைவராகணும்னு முயற்சி பண்ணதா பண்ண தலைவர்களாட்டு விஜயகாந்தியும் அன்புமணியும் பார்க்குறாரு தப்பு இல்லை விஜயகாந்தும் அன்புமணியும் ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர் அதுக்கு அரசியல் பண்ணுறாங்க அவங்க சீஃப் மினிஸ்டர் முயற்சி பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை அவங்க அதை முயற்சி பண்ணாங்க ஆனால் ஸ்டாலின் வந்து தான் கர்நாயக சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் ஆகும்போதே தன்னை எதிர்த்து இவங்கெல்லாம் பண்ணினாங்க இதில் வந்து அரசியல் சூழ்நிலையில் அவருக்கு எது லாபமோ நஷ்டமோ இல்லவில்லை இவங்களை அழைப்பது சுயமரியாதைக்கு எழுக்குங்கிற அளவுக்கு விஜயகாந்தையும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஸ்டாலின் இந்த சூழ்நிலையில் தனிச்சு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தவங்க அடுத்தால் தனிச்சு நின்றாங்கன்னா ஒன்னே ஆறு பர்சன்ட் ஓட்டு கூட கிடைக்காது ஆனால் அவங்களுக்குடைய ஒரே ஆப்ஷன் வந்து அதிமுக தலைமையிலான எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான் அவங்களுக்குள்ள ஒரே ஆப்ஷன் மாதிரி தெரியுது இன்னொரு ஆப்ஷன் வந்து தினகர ஆப்ஷனையும் அவங்க மூவ் பண்ணலாம் என்றாலும் கருப்பு எம்ஜிஆர் அண்ணா அண்ணாதிமுக தொடர்புலலாம் ஒரு தடவை கூட்டணி வச்சவருங்கிறனால இந்த ஆப்ஷனை அவர் அவைல் பண்ணலாம் இதில் என்ன பிரச்சனைனா இவர் தான் பத்து பர்சன்ட்டில் இருந்தவன் எட்டு பர்சன்ட்டில் இருந்தவன் தான் பெரிய சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தவங்கிற அந்த இதிலே இவர் நிற்பார் ஆனால் சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டாக இருந்த ஆண்டி ஸ்டாலின் பண்ண அன்புமணி கிடச்சி அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் கூட விஜயகாந்து கிடைக்கல ரெண்டு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட்டு தான் விஜயகாந்துக்கு கிடச்சிருக்கு அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி வந்து இதில் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி வியூ பண்ணும்போது ரெண்டு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட்டை வச்சு தான் வியூ பண்ணுவாங்க அவர் வந்து தான் பத்து பர்சன்ட்டுக்கு உள்ள உள்ளானவன் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலு சீட்டு நான் நிற்கும் போது எட்டு சீட்டு தானே பாமக நின்றுச்சிங்கிறதெல்லாம் அவர் யோசிப்பார் அப்போ பாமகவுக்கு இணையாட்டு தனக்கு சீட்டு வேணும்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு அவர் பேசுவார் ஏன்னா அவர் பதினாலு சீட்டு நின்று அஞ்சரை பர்சன்ட்டுக்கு மேலே எடுத்தார் பாமக எட்டு சீட்டு நின்று நாலரை பர்சன்ட் எடுத்தது ஆனால் அதுக்கு பிறகு அசம்பிளில் நிலமை மாறியிருக்கு அந்த மா மாறின நிலமையே அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க அவங்களோட இது பெரிய ப்ராப்ளமாக வரும் தனிச்சு அவங்க வந்து ஒன்று ஒன்றே கால் பர்சன்ட் தான் எடுப்பாங்க கூட்டணி போகும்போதும் நாங்கள் வந்து பெரிய சக்தி பாமகவோட பெரிய சக்தின்னு கிளைம் பண்ணுவாங்க உண்மை நிலமை அது இல்லை இதில் வந்து ஒரு ப்ரூடண்ட் அப்ரோச் பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷனை எடுக்கலாம் அந்த ப்ரூடண்ட் அப் அப்ரோச்சுக்கு தக்கன ஒரு பார்வை எடப்பாடியும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் எப்படின்னா இவங்க பத்து பர்சன்ட் வர ஓட்டு போனவங்க இவங்களுக்கு குட்வில்ல ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு உண்டு அதனால் இவங்க கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஒரு கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு அந்த வெளியேறின அந்த ஓட்டுகளும் வரும் கர்பிஎம்ஜிஆருங்கிற ஒரு பேனர் அவருக்கு இருக்கனால எதிர்ப்போட்டு அவருக்கு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் பழைய திமுக ஓட்டு வந்து எடப்பாடி ப்ளஸ் விஜயகாந்தின்னு சேர்ந்து வரும்போது வரலாங்கிறதுனால எடப்பாடி ஓரளவுக்கு மரியாதை கொடுக்கலாம் இன்னும் அவங்க வந்து எங்களுக்கு ராமதாஸ் கூட அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்த ராமதாஸ் கூட எடப்பாடி கிட்ட சாப்பிட்டேன்னு பண்ணி ஒ நல்ல ஒரு அரசியல் நாளைக்கு வந்து கூட்டணி வந்தால் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகணும்னு போகிறாரு ஆனால் தேமுதிக இன்னும் அந்த கூட்டணி கூட்டணி வந்தால் கூட்டணி ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு போகணுங்கிற ஒரு பார்வை தேமுதிகிட்ட இல்லை தேமுதிக தன்னோட தவறால் தான் அரசியல் அரங்கத்தில் வந்து கீழே போயிட்டு தனிச்சு நின்னாங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு முதல்ல எடுத்தாங்க பத்து பர்சன்ட் எடுத்தது பெரிய சாதனை அது பிறகு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அண்ணா கூட்டணி போனாங்க தலைவர் ஆயிட்டாங்க அதில் ஒரு சின்ன நஷ்டம் இருந்தது இவங்ககிட்ட இருந்த ஆன்டி ஜெயலலிதா ஓட்டு கருணாயி சைடு போயிட்டு அடுத்தப்பில் அவங்க வந்து சோனியாவை சந்திச்சுக்கிட்டு மோடி வந்தால் நாடு வளர்ந்துருன்னாங்க இதுதான் அந்த இடத்துல வந்து இந்த பேரம் பேசுகிறதில் தான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் வந்து இவங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை மத சார்பின்மையும் கிடையாது மதவாதமும் கிடையாது எங்கே இவங்களுக்கு சீட்டு கிடைக்குமோ அங்கே போயிடுவாங்க அதனால தான் இவர் இப்படி பண்ணுறாரு சோனியா பார்த்தார் கடைசியில் மோடி வந்தால் நாடு நல்லாயிருந்து சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே வீட்டில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டும் இவருக்கு உள்ள இல்லை மோடிக்கு மோடி பிரமிஷ்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுடைய ஓட்டம் சோ போன்றவங்கெல்லாம் எழுதி ஜெயில்தாக போயிட்டு இவர் தொகுதியில் இவர் என்ன இருப்பார்வங்கிறல்ல அந்த இது போயிட்டு அடுத்த கட்டம் இவர் வந்து பாமக கூட கைகோத்ததுனால ஏற்கனவே பாமக எதிர்த்து வந்ததினால ஷெடியூல் காஸ்ட் ஓட்டெல்லாம் வந்து பாமக எதிர்ப்புணர்வில் அப்போவே பதினாளில் வெளியேறிட்டு அடுத்தாலும் மக்கள் நல கூட்டணியில் வந்து இவர் திருமாவளவன் கூட சேர்ந்ததினால ஷெடியூல் காஸ்ட் ஓட்டில் தாக்குப்பிடிச்சாலும் கூட மன்னியர் ஓட்டில் வந்து ஒரு பின்னடை வர ஆரம்பிச்சிருச்சு ஆக பத்து பர்சன்ட்லேருந்து இருந்து ஒரு ரெண்டரை பர்சன்ட் போன கதை இது தான் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு வெளியேறிட்டு தலித் ஓட்டு வெளியேறிட்டு வன்னியர் ஓட்டு வெளியேறிட்டு இவர் ஒரு கூட்டணியில் ஒரு நிலையான தன்மை இல்லாமல் எல்லா இடத்துக்கும் கண்ட கண்ட இடத்துல பேரம் பேசுகிறது தான் தலைமைங்கிறது மதவாதத்துக்குடையும் பேரம் பேசுகிறது மத சார்பண்ணியங்களுடைய பேரம் பேசுகிறது இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க மேலே வந்து இன்றைக்கி வந்து தலைவர்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கம்மி ஜெயல்தாவே பாமகவுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல ராமதாஸ் பண்ணி கொடுத்தாரு ஜெயலலிதா பண்ணி கொடுக்க முடியல இப்படி ஓட் ட்ரான்ஸ்பரன் கெப்பாசிட்டி தலைவர்களுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க இப்படி அலையன்ஸ் விஷயத்தில் ஒரு கொள்கை கோட்பாடு இல்லாமல் போகிறது வந்து இவங்களை ரொம்ப பாதிச்சிருது மீண்டும் தேமுதிக வந்து ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்து தேர்தலுக்கு பின் அந்த நிலைப்பாடை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் பண்ணாவிட்டால் அவர்கள் எங்கு கூட்டணி போனாலும் அந்த கூட்டணி கட்சியோட ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பெரிய இடர்பாடாக தான் இருக்கும் இன்னும் பெரிய பிரச்சனை என்னென்னா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பாமக திமுக கோட்டையில் டாக்டர் ராம்தாஸ் ஓட்டை ட்ரான்ஸ் பண்ணி கொடுக்கும்போது அண்ணா திமுக ஓட்டுகள் வந்து ஜெயலலிதாவை மீறி கருப்பு எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் போல நிலைநாட்டதுக்கு வந்து பாமகன்னு இடத்துலலாம் விஜயகாந்துக்கு ஒன்றரை லட்சம் ஒன்றேகால லட்சம் கள்ளக்குறிச்சி தருமபுரியெல்லாம் அப்படி அண்ணா திமுக ஓட்டு வந்து ஜெயலலிதாவை மீறி விஜயகாந்துக்கு போயிட்டு அதே மாதிரி இன்றைக்கி அதிமுக ஓட்டு வந்து கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய தொகுதியில் தினகரன் போகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்குது அப்படி இருக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கூட்டணி ஒழுங்காக அவுட் ஆகணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்து அதற்கு தக்கன போனோம் டாக்டர் ராம்தாஸ் அதில் முடிவெடுத்து ஓரளவு வந்து எடப்பாடிக்கு சாதகமான மாநில உரிமைகள்ங்கிற ஒரு அடிப்படையில் மாநில உரிமைகள் ஒரு அடிப்படையில் ஒரு அது ஒரு இஷ்யூ அந்த இஷ்யூவில் வந்து பாராளுமன்றத்தை அதிமுக முடக்கினதெல்லாம் சரிங்கிற அடிப்படையில் அவர் போய்ட்டு இந்த ஒரு நிலைப்பாட்டை விஜயகாந்த் தரப்பு புரிஞ்சுக்கிட்டா அதில் புரியலையா கடந்த கால அனுபவத்தில் வந்து பாடம் படிக்கலையான்னு தெரியல ஆக விஜயகாந்தோட தரப்பு வந்து யதார்த்த அரசியலிருந்து அவங்க வெகு தூரத்தில் தான் இருக்கிறாரு டாக்டர் ராம்தாஸ் யதார்த்த அரசியலில் இருக்கிறார் திமுக ஒரு கிறிஸ்டல் எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஸ்டாலின் தலைமையை ஏற்று ஒரு கூட்டணி அமைச்ச மாதிரி தெரியுது ஏறக்குறைய பாமக தேமுதிக தினகரன் போன்றோர் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க கமலஹாசன் தினகரனுக்கு திமுக இன்னமும் ஓப்பன் ஒரு கதவு திறந்து வச்சுட்டு தான் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் கூட்டணி கணக்குகள் சில விஷயங்கள் மாறும் அடுத்தடுத்த நாட்களும் இன்னும் மாறும்னு சொல்கிறீங்க சார் நிறைய வாய்ப்புகள் நிச்சயமாக கூட்டணி கணக்குகள் மாறத்தான் செய்யும் தினகரன் நாலு கட்சிகள்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு எந்த கட்சிகள்னு தெரியலை அவர் எந்த கட்சியும் வரலன்னா தனிச்சு போட்டியிடும் அவருக்கு தயாராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு தனித்தலைவர் நீங்கள் வந்து அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான் ரெட்டேல் அவங்களுக்கு தான் நீ கோர்ட்டே சொல்லிட்டு இவர் குக்கருக்கு ஓடிட்டுருக்காரு இதைத்தான் அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜானகி வேற என்னான் சொல்ல சரியாக வருதுங்க நான் பத்துக்கு ஒம்பது சரியாக வருதுன்னு தான் சொல்லக்கூடியவன் அது இது கரெக்டாக இருக்குது தினகரம் ஒரு தனி கட்சி அதே நான் சொன்னேன் தினகரம் ஒரு கட்சி கட்சி மோடி எதிர்ப்பு அந்த இதில் தனக்குள்ள தனித்தன்மைகள் தனக்குள்ள சமூக பின்புலம் தனக்குள்ள கிரவுண்ட் லெவல் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட்டு அங்கங்கு உள்ள சூழ்நிலைகள் இதெல்லாம் புகுந்து அவர் தனக்கு என்ன ஓட்டு வருவோம்னு அவர் நினைப்பார் இதில் வந்து திமுக அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதியில் தினகரன் நல்லா ஓட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு சில வியூகங்களை அமைத்து அவர் வருவார் மற்றபடி அவர் நாலு கட்சி தன்னிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறது எந்த கட்சியும் அவர்கிட்ட போகுங்கிறது வெளிப்படையாக எந்த கட்சியும் எந்த ரேகையும் காட்டலை இப்போ பாமக வந்து வெளிப்படையாக எடப்பாடி கிட்ட போகிறது மாதிரி ஒரு ரேகை காட்டுது வட மாவட்டங்களில் பத்து சதவீத வாக்குள்ள ஒரு கட்சி அது எடப்பாடி கிட்ட போகிறதுங்கிறது எடப்பாடிக்கு ஒரு பலம்னே அதை சொல்லலாம் அந்த மாதிரி தினகரங்கிட்ட வந்து தினகரன் ஒரு பெரிய சக்தின்னு ஊடகங்களில் பேசுகிறாங்க அது அவங்களோட உரிமை அதனால் மருத்துவரில் தினகரன் வந்து ஒரு லீடர் தான் அது நானும் மறுக்கவரில் மக்கள் முடிவு பண்ணிட்டு ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சியும் வந்து இன்றைக்கி கிட்ட ஒரு கூட்டணிக்காக சமீச்சை காட்டுறதாட்டோ தினகரன் கூட்டணிக்காக ஒரு ஆப்ஷனாகட்டு தினகரன் எடுக்கிறதாட்டோ நான் இல்லை இப்போ வந்து திருமாவளவும் கூட இன்றைக்கி அந்த தேசங்காப்பு மாநாட்டுக்கு ஸ்டாலின் வந்த பிறகு தான் எடப்பாடியை ராஜினாமா பண்ண சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி மூணு தடவை அவரும் பார்த்துட்டாரு அப்போ எடப்பாடி அவர் ஒரு கட்டத்தில் ஆப்ஷனாக வச்சார் அது வந்து தினக ஸ்டாலின் அவர்கிட்ட கைகொத்துக்கிட்டதுனால தலித் எதிர்ப்புங்கிறது ஒரு தகுதியோடு நின்று போகுங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் கைகோர்த்த கைகோர்த்துட்டதுனால அவர் எடப்பாடியை ராஜினாமா பண்ண சொல்கிறாரு இப்போ ஸ்டா ராமதாஸ் வந்து எடப்பாடிக்கு ஆப்ஷனை இது பண்ணுறாரு சரத்குமார் வந்து எடப்பாடி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறாரு முன்னாடி வந்து சிதம்பரம் கொஞ்சம் எடப்பாடி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணாப்பில் அது திருநாகரசு அதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி திமுக செடிப்ப அவங்க தெ தெள்ள தெளிவாக இருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய கட்சிகளில் வந்து தினகரன் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆகாத லீடர் எடப்பாடியும் எஸ்டாப்ளிஷ் ஆகாதனாலும் கட்சி இருக்குது அவர்கிட்ட அந்த அடிப்படையில் அவருக்கு அலையன்ஸ் ஆப்ஷனை ஒரு சில கட்சிகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தினகரன் வந்து இதுவரை நாலு கட்சின்னு அவர் சொன்னாலும் நமக்கு அது நாங்கள் கூட ஆப்ஷனில் போகிறோங்கிற மாதிரி எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு ரேகையும் காட்டலை இப்போ இளைஞர்கள் தான் அடுத்து எதிர்காலத்தை முடிவு பண்ணுவார்கள்னு அன்புமணி இளைஞர்கள் படை சேர்ந்தால் பெரிய வெற்றி பெறும்னு அன்புமணி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அன்புமணி ப்ளஸ் தினகரன் வருதுன்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தை முடக்கிறது மாநில உரிமைக்காக சரின்னு சொல்லும்போது அவர் பார்வை வந்து இந்த அதிமுக பக்கம் இருக்குன்னா நம்ம கணக்குடுறோம் தினகரனுக்கும் சில கணக்குகள் இருக்கும் அரசியல் சூழ்நிலைகள் சில சம்பவங்கள் வந்து அவருக்கும் சில சாதகமாட்டும் வரலாம் பாதகமாட்டும் போகலாம் அது எப்படி வருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் சாதகமாக வரலாம் பாதகம் போகலாம் அது நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் எப்படி வருதுங்கிறது உள்ள அந்த அரசியல் தான் நான் சொல்ல முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு தேதியில் கூட்டணி கணக்குகள் என்னென்னு திரு ரவீந்திரதுரைசாமி சொல்லிட்டீங்க தேர்தல் தேதி வரைக்கும் நிறைய கூட்டணி கணக்குகள் மாறலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க மிக்க நன்றி திரு ரவீந்திர நன்றி டோலர்